Hi friends, welcome to my channel. In this video, we will see information about Tamil. In this video, we will see the same information about Tamil. We will see the same information about Tamil. We will see the detail in this video. In Tamil, we will see the same information about Tamil. We will see the same information about Tamil. We will see the same information about தற்போது சமய அறநிலைய துறை புதிய நலத்திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு வருது. அந்த வகையில திருக்கோயில்களை மொட்டை அடிக்க கட்டணம் வந்து வசூலிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள கோயில்ல அர்ச்சகர்களுக்கு வந்து மாதந்தோறும் ஊக்கத்தொகையா வந்து 1000 ரூபாயும் வந்து வழங்கப்பட்டு வருது. அதனைத் தொடர்ந்து தற்போது திருக்கோயில்களில் 10000 பாதுகாப்பு பணியாளர்கள் நியமனம் செய்வதற்கான கணக்கெடுப்பு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அப்படினு சொல்லி சொல்லிருக்காரு. கடந்த மாதம் நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது திருக்கோயில்களில் பாதுகாப்பிற்கென 10000 பாதுகாப்பு பணியாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதன்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பழனி திருக்கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில் உட்பட 47 திருக்கோயில்கள்ல பாதுகாப்பு உறுதி செய்வதற்கான பாதுகாப்பு பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட உள்ளனர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே போல முதுநிலை அல்லாத மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில், திருச்சி சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோயில், காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாத திருக்கோயில் உள்ளிட்ட 489 திருக்கோயில்களையும் பாதுகாப்பு பணியாளர்கள் வந்து நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதன்படி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள்ல 10000 பாதுகாப்பு பணியாளர்கள் நியமனம் செய்ய திருக்கோயில் வாரியாக கணக்கெடுப்பு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த கணக்கெடுப்பு முடிந்தவுடன் பாதுகாப்பு பணிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உரிய பயிற்சி அளிக்கப்பட்ட நியமனமும் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணிகளுக்கு தான் வந்து இப்போதைக்கு இந்து சமய அறநிலையத்துறையில அடுத்த கால்ஃபர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சோ அவங்க வந்து கணக்கெடுப்பு நடத்தினதுக்கு அப்புறமா எத்தனை வேகன்சிஸ் இருக்கு, சோ எவ்வளவு பேரை கால்ஃபர் பண்ணும் அப்படின்ற மாதிரியான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக இந்து சமய அறநிலையத்துறையில வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். நிறைய ஜாப்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எலிஜிபிள் இருக்கவங்க நீங்க அப்ளை பண்ணலாம். சோ சிலது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து இது போன்ற ஜாப் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.